வணக்கங்க, என்னாடாமட்டி வச்ச வணக்கங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் காலட மாடுமையா உமை கடலைய வெல்லும் வரைக்கும், என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா உமை கடலைய வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் மன இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது வருபோதும் ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க, என காடாமட்டி வச்ச வணக்கங்க. தண்ணில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்ல, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல, என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயோ உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. அழுவது ஏது அட பறவையும் அழை அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது, மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. கண்டால் ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க, என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளக வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் மன இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற
போதும் சபையாடிய பாதமையாது நிற்காது ஒரு போதும். ஊனம் ஒரு பொருட்டல்ல, நெஞ்சில் தைரியம் இருந்தால் இந்த உலகில் எந்த மனிதனும் சாதிக்கலாம் என்ற ஒரு இனிய கருத்தை வலியுறுத்துகின்ற வகையில் எங்களது கலைஞர் உங்கள் மத்தியில் அந்த சிறப்பான சங்கமம் பாடலை வழங்கினார்கள். சிறப்பாக உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை எங்கள் கலைகளின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களை சந்திக்க எங்களது குழந்தை செல்வம் ஒரே பாடலுக்கு பல பல நடிகர்கள் சிறப்பாக பங்கு பெறுகின்ற மாதிரி நடனம் ஆடி சிறப்பிக்க இது எங்கள் குழந்தை செல்வம். இது உங்கள் மத்தியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். Are you ready? இதுதான் அந்த வேட்டியான் ராஜோட மணிமண்டபம். இங்கதான் அவன் பல ஆண்டுகளுக்கு முன்னால சந்திரமுகிய உயிரோட இருச்சான். அங்கே ராமச்சந்திர ஆச்சாரியார் பூஜைக்காக போட்டிருக்கிற சக்கரத்துல தான் நம்ம கங்காவை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா.
வருஷா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ராத்திரி நேரத்து பூஜையில் முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. போட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா, போட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ஏரிக்கையா ஏரிக்கையா ஏரிக்ஷாவில், ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில், எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில், எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எங்களை போடிச்சாவ ஏறி அழுத்த முடியுமா, ஏறித்தா பாறையா என்ன ஜெயிக்க முடியுமா. பார், முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. 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 நான் யார் வழியிலும் குறுக்கிட மாட்டேன்,
என் வழியில யாராவது குறுக்கிட்டா புரிஞ்சது இல்ல. என் வழி தனி வழி, மறக்காதீங்க. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அந்த ஆட்டத்தோட முடிவுலதான் ரெண்டு பேரா இருந்த அவங்க ஒருத்தராக போறாங்க. அப்படியா? அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஏன்னா அந்த இச்சாதாரி பாம்பே நான் Yeah.
ஒரே சொர்க்கம் எந்த பக்கம் வேறு இல்லையே. பணரொக்கம் கொடுத்து பாத்திர மண்டபம் அள்ளி கொடுத்து உனக்கெல்லாம் வாங்கினதா எவ்வளவு
அது வந்து 8000 ரூபா. 8000 ரூபாயா? ஆமா. வாங்கினது வாங்கினீங்க, நல்லா கண்ணு தெரியுமில்ல. ஆமா, அதெல்லாம் நல்லா தான் பார்த்து வந்து பிள்ளை எல்லாம் குருகுருன்னு பாக்குறீங்க. ஆமா, அதை வாங்கினது ஒரு ஓட்டை எல்லாம் வாங்கிருக்கலாம்ல. ஒரு லட்சம் ரூபாயா? ரெண்டு ஒரே மணி வச்சிருக்கேன். பூரா ஒட்டு போட்டு தான் அதோட பேசுவீங்களா? தண்ணியில தான் பேசுவீங்க. இத ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வாடகைக்கு வாங்கி தரீங்களா? சும்மாவே கொண்டுட்டு போயிரு. சும்மாவே கொண்டு போவா? எதுக்கு எதுக்கு உனக்கு எதுக்குன்னு சொல்லவா? இந்த குச்சி என் வீட்டுல கடா குட்டி ரொம்ப சேட்டை செய்து காய அடிக்கிறது. ஏய், ஆல்ரெடி அப்படி தான் இருக்கு. அது வந்து வாத்தியம். வாத்தியமா வாசிக்கிறது? இது பேடு. அம்மா, உங்க போடுல போடுங்க. தலைபதி நோண்டி தின்றவனுக்கு தான் போடுல. ஆமே கம்ப்யூட்டர்ல போட்ட போர்டுல உனக்கு இழுக்குது. என்னப்பா வாசிப்பு கேட்டாலும் எனக்கு இசுவ வருது. பல்லுகளை வளர்க்க போடு, அப்படி போடு, போற கம்ப்யூட்டர் போடு. சரி, அதாச்சும் பரவாயில்ல. சரி, அவவே அவவே வயசுக்கு தக்க ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு ஆளு உடம்புக்கு தக்கன மூணு போட்டு அமைக்கிட்டு கிடப்பாங்களே, அதுக்கு பேர் என்னது? பூராத்தே படுக்க போட்டு வச்சிருக்காரு, அதை கவனிச்சா? நீ படுக்க போட்டு அமைக்கிற, அதுக்கு பேர் என்னது? ஆமா, சௌக்கியமா. இதுக்கு பேர் என்னது? நல்லா சேர போட்டு சௌக்கியமா உட்காந்து பத்து விரலை வச்சுக்கிட்டு ரெண்டு போட. என்ன பாட்டு இப்படி பாட்டெல்லாம் வரணும்? என்ன பாட்டு? அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு பாட்டு? எப்படி இருந்துச்சு? கேக்குறதுக்கு இனிமையா இருந்துச்சு. இனிமையா இருந்துச்சு. எப்படி தெரியுமா? எப்படி? அலையாளும் புதர் வரலாம் ஒரு அருமையா.
இனிமையான கருத்துக்கள். அந்த காலத்து பாட்டை கேட்க இனிமையா இருக்கு. ஆமா, இந்த காலத்துல மகளையும் கரெக்ட் பண்றேன், ஆத்தாலையும் கரெக்ட் பண்றேன். அப்படி என்ன பாட்டு வந்திருக்கு? எப்படி தெரியுமா போடுறேன்? Hola, y la
நன்றி. கைதட்ட கைதட்ட மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உங்களுக்கும் இந்த பாவனை அன்றாய் கோவிந்த நன்றி நன்றி நன்றி. கலந்த வணக்கம். சாமி காதல் பட்ட பாவத்தா காயம் பட்ட இதயங்களே கண்ணீரை மறந்தாக்குங்களேன் கண்ணீரை மறந்தாக்குங்களே கண்ணீரை மறந்தாக்குங்களே. நானும் ஒண்ணு ஆசைப்பட்டேன் இல்லைன்னு சொல்லல. இப்ப எனக்கு ஆசையை விட அந்தஸ்து முக்கியமா படுது. வெறும் ஆசையை வச்சுட்டு அந்தஸ்தை அடைய முடியாது. ஆனா அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும் ஆசைப்பட்டது எல்லாம் அடையலாம். பத்து பேர் மதிக்கிற மாதிரி கௌரவம் பத்து பைசா கூட வழியில்
கல்ச்சர் நிகழ்ச்சி இருக்கு, எல்லாம் உட்கார்ந்து ரசிக்கலாம். பொண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியா? ஊரே என்ன பார்த்து சிரிக்கும், ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும்தான் என்ன பார்த்து சிரிப்ப. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கல்லறையிலே இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவைதான் போலிருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவமாங்களே பரில்லடா காதல் காவியம் வேஷமே. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். என் அப்பா விட கிடையாது, சொன்னால் என்
வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாரு லவ் பண்ணலீங்களா கேக்குதா? லவ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணீங்க நாசமா போயிருக்க. தேவதாசு கதைய போல என் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. நான் வேற ஏதும் புரியாம போனேன் பின்னால, ஒரு விளங்காத கதையாச்சு எல்லாம் பின்னால. தம்பி பொண்ண நம்பாத நம்பினா என் கதிதான், நித்தம் பொண்ண எண்ணாத கெட்டது நிம்மதிதான். அந்த தேவதாசு கதைய போல என் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. தேவதாசு கதைய போல என் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. Come on, come on, come on.
Thank you.
நன்றி. நிறைவு நிகழ்வாக கருப்பசாமி ஆட்டம் நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற காவல் தெய்வம், எல்லா ஊருக்கும் காவல் தெய்வம் இருக்கிறாங்க, அந்த காவல் தெய்வம் நம்ம எல்லாம் காக்கின்ற கருப்பசாமி புகழ் பாடுகின்ற இனிய பாடல். உன்னை நான் அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினா வந்து எம் ஊர் மக்களை காக்க ஓடிவா கருப்பா. என் கோட்ட கருப்பு வாடா கோபாலகிருஷ்ண வாடா கோபாலகிருஷ்ண வாடா. என் மக்கள் எல்லாம் காத்திருக்கு காத்திருக்கு காத்திருக்கு. சாமி தங்க கலசம் இருந்தது அந்த இடி முழங்குது
வாழ்வா